ஏடிஎம் பண பரிவர்த்தனை சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 10/8/2021 வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்டேட்ங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மானிட்டரிங் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் கேஷ் இன் ஏடிஎம்ஸ்ங்கிற பெயர்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 10/8/2021 எல்லா பேங்க்குமே ஒரு முக்கியமான சர்க்குலர் ஆர்டரை பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டரின் படி எல்லா பேங்க்குமே அவங்களுடைய கஸ்டமரான பொதுமக்களுக்கு அவங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்ல உள்ள கேஷை அவங்க விரும்பும் பட்சத்துல எந்த ஒரு தடையும் இல்லாம பேங்க் மூலமாகவோ இல்ல ஏடிஎம் மூலமாகவோ கட்டாயம் வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு டேட்ல நிறைய ஏடிஎம்ல பணம் இல்லாம நோ கேஷ் போர்டு மாட்டியிருக்கிறத ரெகுலராகவே நம்ம பார்க்கலாம். அதுவும் குறிப்பா பண்டிகை காலங்கள்ல எந்த ஒரு ஏடிஎம்லயும் கட்டாயம் பணம் இருக்கிறது இல்ல. இந்த சிரமத்தை அவாய்ட் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஏடிஎம் மிஷின்ல எவ்வளவு நேரம் பணம் இல்லாம இருக்குதுங்கிற நேரத்தை, அதாவது அந்த ஏடிஎம் மிஷினுடைய டவுன் டவுன் டைமை ரிவ்யூ பண்ணி இந்த அறிவிப்புல வெளியிட்டு இருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பின்படி ஒரு மாதத்துல ஒரு ஏடிஎம் மிஷின்ல 10 மணி நேரத்துக்கும் அதிகமா ஏடிஎம் மிஷின்ல பணம் இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷின் எந்த பேங்கினுடையதோ அந்த பேங்குக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய அறிவிப்பை அக்டோபர் 1, 2021 இருந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இதனால் வரைக்கும் பேங்க் கஸ்டமர் தங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்ல பணம் இல்லாம ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம் மிஷின்ல தவறுதலா பணம் எடுக்கிறதுக்காக என்டர் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட கட்டணமா வசூலிச்சாங்க. இதே முறைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா பேங்க்குமே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மாதத்துல ஒரு ஏடிஎம் மிஷின் 10 மணி நேரத்துக்கு மேல பணம் இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷின் சம்பந்தப்பட்ட பேங்க் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் ஒரு ஏடிஎம் பேங்க் ரன் பண்ணாம நான் பேங்கிங் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ற ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின்ல பணம் இல்ல அப்படின்னா அந்த ஏடிஎம் மிஷினுக்கு எந்த பேங்க் பணம் ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த பேங்க் இந்த அபராத தொகையை செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒன்ஸ் இந்த அபராத தொகையை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷினை ரன் பண்ற தனியார் அமைப்பு கிட்ட இருந்து இந்த 10,000 ரூபாயை பேங்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏடிஎம் மிஷினுடைய டவுன் டவுன் டைம், அதாவது ஒரு மாதத்துல எவ்வளவு நேரம் பணம் இல்லாம இருக்குதுங்கிற நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா பேங்க்குமே ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள்ள சிஸ்டம் ஜெனரேட்டட் ஸ்டேட்மெண்ட்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டம் ஜெனரேட்டட் ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஏடிஎம் மிஷின்ல ஒரு மாதத்துல 10 மணி நேரத்துக்கும் அதிகமா பணம் இல்லாம இருந்ததோ அந்த ஏடிஎம் மிஷின் சம்பந்தப்பட்ட பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 10,000 ரூபாய் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த புதிய ரூல்ஸ் அக்டோபர் 1, 2021 இருந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த புதிய ரூல்ஸ்னால அக்டோபர் 1, 2021 அப்புறம் எல்லா பேங்க்குமே அவங்களுடைய ஏடிஎம் மிஷின்ல சஃபிஷியன்டான கேஷை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.